இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் எப்பயும் போல் வந்து பாக்யாவுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது லட்டு டேஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல. ஸோ அதனால பாக்யா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ராத்திரியோட ராத்திரியோ நானே வந்து லட்டெல்லாம் கொடுத்துறேன் நான் அப்படின்னு அவங்களை டைம் கேட்குறாங்க. அவங்க முதல்ல கோவப்படுறாங்க, அவங்கள்ட்ட வந்து இப்படி லட்டு சரியில்லைங்கிறத சொன்னோடனே சரி ஓகே நைட் 8 மணிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் போய் சொல்லலாம்னு வீட்டில் போனால் ஈஸ்வரி வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் வந்து எனக்கு சாப்பாடு தட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து இல்லை, நான் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் வச்சுட்டேன், சப்பாத்தி போட்டுருவா ஜெனி, ஜெனிக்கு நான் தால் போய் வைக்கவும் சொல்லி கொடுத்துட்றேன், ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இப்படி லேட் ஆகிடுச்சு, இந்த ஸ்கூல் பிரச்சனை நடந்ததுனால இதை நான் பண்ண முடியல அப்படிங்கிறதுனே ராமமூர்த்தி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. ஆனால் வந்து அதில் உடனே வந்து ஈஸ்வரி வேறு கோபி வரத்துக்குள்ளே வந்தால் சரி அப்படிங்கிறாங்க, பெரிய கோபி எதுவும் மிருகம் வந்து கடிச்சு வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் பேசி முடிச்சதுக்கு பிறகு இனியாவும் வேறு அப்போ வந்திருந்தாங்க. ஸோ இனியாவ ட்ரெஸ் எல்லாம் மாற்ற சொல்லிவிட்டு இவங்க அவங்க போகிறாங்க. போயிட்டு உட்காந்து ஃபுல்லாக பூந்தி பண்ணி பூந்திலேருந்து லட்டு பண்ணி உட்காந்து இடுப்பு வலிக்க பண்ணி முடிக்கவும் மணி 7:30 போகணும்னு நினச்சவங்களுக்கு 8 மணி ஆகிடுச்சு. அதுக்குள்ளார கோபி வந்துட்டார். வந்தவர் என்ன, ஜெனி வந்து என்கிட்ட காஃபி வேணுமான்னு கேட்குறான். எங்கே பாக்கியானா, பாக்கியா அப்படி போயிட்டாங்கிறாங்க. அப்போ வீட்டு வரலாம் யார் செய்வா, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு இவர் கோவப்பட. ஸோ உடனே வந்து சொன்னால் எங்கப்பா கேட்குறா, உங்கள் அப்பா தான் அவ்வளோ வந்து செல்லம் கொடுக்குறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை திருப்பி போடணுமானே தெரியாதான். ஸோ அவங்க அதை கால் பண்ணி செல்விட்ட கேட்க, செல்வி திருப்பி போடுங்க அப்படின்னா வந்து இவங்க திருப்பி போட்டு கடைசியில் அதை கருக விட்டு அதை பிஸ்கட் மாதிரி ஆகிட்டாங்க. உடனே இது அதை பார்த்து ராமமூர்த்தி ஷாக் ஆகிட்டார். இதுக்கு நடுவில் வந்து பாக்கியா அந்த ஆர்டரை கரெக்டாக டெலிவரும் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. இந்த ஆர்டரால் அவங்களுக்கு நஷ்டம் தான் போல, பெருசாக எதுவும் லாபம்லாம் இல்லை. இதை முடிச்ச அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தால் வைக்கிறதுக்கு பதிலாக சிக்கன் இருக்கா, நான் நான்வெஜ் கிரேவி பண்ணுறேன் எனக்கு பண்ண தெரியும்னு ராமமூர்த்தி கிளம்புறாரு. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இதை வச்சு என்ன வந்து நாளைக்கு வந்து பாக்கியா திட்டு வாங்க போகிறாங்க, இல்லை திட்டு வாங்கினதுக்கு பிறகு ராமமூர்த்தி ரொம்ப கோவப்பட்டு அந்த ப்ரோமோவில் காமிச்ச விஷயம் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ கதை அப்படியே அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.